இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடித்த புதுமையான உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே மூணு வகையான உருளைக்கிழங்கு பொரியலை செஞ்சுருக்கேன். அதனுடைய வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். இதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு 4, வேக வச்சு தோல் உரித்து க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜீரகம் 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், துருவிய தேங்காய் 2 ஸ்பூன், சிகப்பு மிளகாய் 2, பூண்டு 5 பல். ஒரு ட்ரை பேனில் 2 சிகப்பு மிளகாய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்து லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோடையே 2 ஸ்பூன் தேங்காய் துருவலையும் 5 பல் பூண்டையும் சேர்த்து லேசாக ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இது நல்லா ஆறுனதும் தண்ணி சேர்க்காமல் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து, கடுகு வெடித்ததும் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கூடவே கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதோடவே வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொடியை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் சாம்பார் பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க 3 சிகப்பு மிளகாயை சேர்த்து அரைச்சிக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு கறி ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இந்த உருளைக்கிழங்கு கறியை லேசாக மேஷ் பண்ணிவிட்டு சப்பாத்தியில் சாஸ் தடவி இந்த உருளைக்கிழங்கு கறியை வச்சு ரோல் பண்ணிவிட்டு அதை சப்பாத்தி ரோல்ஸாக கூட குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு கறியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.